விமானம், அதாவது தமிழ் சினிமாவில் அம்மாவோட பாசத்தை சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான படங்கள் இருக்குங்க. ஆனால் அப்பாவோட பாசத்தை சொல்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சில படங்கள் தான் இருக்குது. கை விட்டு நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கம்மியான படங்கள் தான் அப்பாவோட பாசத்தை சொல்கிறதுக்காக இருக்குது. அந்த வரிசையில் விமானம் இந்த படமும் வந்து அப்பாவோட பாசத்தை சொல்கிற விதமாக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ விமானம் பாயிண்ட் ஆஃப் வியூ வித் கௌதம். அதாவது நம்ம ஒரு கோடி கோடியாக போட்டு ஒரு படம் எடுக்கிறோம்ல, அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் இப்படி ஒரு படம் வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சமுத்திரக்கணி சார் நடிக்கிறாங்க, மீனா ஜாஸ்மின் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சமுத்திரக்கணி சார் பற்றி நமக்கு தெரியும்ல. இவ்வளோ பெரிய ஸ்டார் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே இல்லாமல் ரிலீஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. சரி ஓகே, எனிவே படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் தியேட்டரில் உட்காந்துங்க. படம் அது வாட்டுக்கு இப்படி போகுது. ஓப்பனிங்கே தெரிய வந்துருது, அப்பா பையனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து கிளியராக புரிஞ்சிக்க முடியுது ஓப்பனிங்லேருந்தே. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக அங்கே அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை. இந்த படத்தில் வந்து அதிகமாக அவங்க யூஸ் பண்ண கேரக்டரே வந்து ஒரு 4-5 கேரக்டர் தாங்க. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண கேரக்டர் ரெண்டே ரெண்டு கேரக்டர், ஒன்று வந்து சமுத்துக்கணி சார், இன்னொன்று வந்து அவரோட பையனாக நடிக்கக்கூடிய அந்த குட்டி பையன். இவ்வளோ தாங்க, இவ்வளோ தான் வச்சு இந்த படத்தையே எடுத்துருக்கிறாங்க. எப்படிடா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் போட இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் நம்மளாம் ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருந்தது வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணுற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் வந்து நடக்குது. அதெல்லாம் நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ரிவீல் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் போய் தியேட்டரில் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்வெஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அது நம்ம போக போக பேசலாம். ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃபோட இன்டர்வெல்ல வந்து நம்மளை ஒரு மாதிரி அந்த ஸ்டோரிக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. செகண்ட் ஆஃப் போகுது 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 அப்படியே ஒரு மாதிரி மனுஷனை உருக்கொலையை வச்சு நீங்கள் உட்காந்துருக்கிற சீட்டிலேருந்து அப்படி முன்னாடி வந்து இப்படி கன்னத்தில் கை வச்சு அடா போங்கடா என்னடா ஒரு அப்பா இவ்வளோவாடா கஷ்டப்படுறது, அந்த மனுஷன் என்னென்னமோ பண்ணுறான், இந்த கடவுளுக்கு கருணியே இல்லையான்னு நீங்களே தியேட்டரில் உட்காந்து கடவுளை கண்ணாப்பினான்னு திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் வந்து அப்பாவை நடிச்சிருக்கக்கூடிய சமுத்திரக்கணி சார் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த படம் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி பையன், அந்த பையனுக்கு ஒரு ஆசை இருக்குது, விமானத்தில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைக்காக வந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். விமானத்து மேலே பயங்கரமான ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். விமானத்தில் போயிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்குது. பையனை எப்படியாவது விமானத்தில் ஏற்றிடணும் அப்படிங்கிறது அப்பாவோட ஆசை. இந்த ரெண்டு தாங்க, ஒன்று பையனுக்கு விமானத்தில் போகணும், அப்பாவுக்கு பையனை விமானத்தில் ஏற்றிடணும் அப்படிங்கிற இந்த அப்பா பையனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாச போராட்டத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் செதுக்கியிருக்காங்க. அழுக வைக்கணுங்க. விமானம் படம் பார்க்க வர்ற ஆடியன்ஸை நான் தியேட்டரில் அழுக வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த படம் எடுத்துருக்கிறாரோ என்னமோ தெரியல டேரக்டர் சிவபிரசாத். அழுக வச்சுட்டாருங்க. எப்படியாவது பையனை ஏற்றணுங்கிறதுக்காக மனுஷன் என்னென்னமோ பண்ணுறாரு. ஒரு ஒரு கால் ஊனமுற்றவராக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க சமுத்திரக்கணேசர். ஒரு கால் வந்து அவருக்கு வராது. அந்த காலை வச்சுட்டு என் பையன் இப்போ ஃப்ளைட்டில் போகணுன்னா அவங்களுக்கே தெரியும்ல, ஒரு 12,000, 10,000, 5,000 டிக்கெட் தேவைப்படும். அவங்க சாதாரண தினக்கூலிக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா தான் இவர். ரொம்ப கஷ்டப்படுறாரு பையனுக்காக, என்னென்னமோ வேலை பார்க்குறாரு. கக்கூஸ் கழுவுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாரு, கோமாலியா வராரு. இதெல்லாம் நான் ரிவீல் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நான் பரவாயில்ல சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து மக்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த படம் பார்க்கும்போதே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஒரு பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு அப்பா என்னெல்லாம் பண்ணுவார், அந்த ஆசை கடைசியில் நிறைவேறிச்சா, ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்களா, இதுக்கிடையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டை நான் ரிவீல் பண்ணிட்டா இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதே ஒரு மாதிரி ஆயிரும். கிளைமேக்ஸ் இருக்குல்ல, மீரா ஜாஸ்மின்லாம் கிளைமேக்ஸில் தான் வருவாங்க. மீரா ஜாஸ்மின் வந்ததுக்கப்புறம் ஒரு படம் ஒரு 10 நிமிஷம் போகும். அந்த 10 நிமிஷத்தில் படம் முடிஞ்சு கால் மணி நேரம் நீங்கள் தியேட்டரில் அப்படி சாஞ்சு உட்காந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி டெஃபினட்டாக நீங்கள் யோசிப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாரு டேரக்டரு. மியூசிக் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி படங்களுக்கு மியூசிக் அப்படிங்கிறது ஒரு மிக பக்கபலமாக இருக்குது, இருக்கணும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் விமானம் படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் டைரக்டர் சூப்பராக போட்டிருக்கிறாருங்க, மனுஷன் சூப்பராக போட்டிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான டயலாக் இருக்குது, ஆனால் இந்த டயலாக் நான் சொல்லிட்டா அவங்களுக்கு படம் ரிவீல் ஆயிரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அது தெரியட்டும், அப்போ தானே மக்கள் போய் பார்ப்பாங்க. சமுத்திரக்கணி சார் வந்து ஒரு இடத்துல அவரோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவாருங்க, கடவுள் வந்து அவனுக்கு வாழ்க்கையில் மட்டும் வறுமையை கொடுக்கலங்க, அவனோட ஆயுஸ்லேயுமே வந்து வறுமையை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரி மனசு உடஞ்சி ஒரு மனுஷனுக்கு அட போங்கடா என்ன பண்ணாலும் இப்படி நம்மளை அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வெக்ஸாகி போய் பேசுகிற அந்த தருணம் சத்தியமாக லிட்ரலி நீங்கள் அந்த இடத்துலலாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த படத்தை வந்து மக்கள் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி படங்களையும் என்கரேஜ் பண்ணணும். அம்மா சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நல்ல படம், தியேட்டரில் போய் நீங்கள் நம்பி பார்க்கலாம். பார்த்துட்டு வந்துட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எங்களோட ஒப்பீனியன். ஓகே, இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வரட்டா.